அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஹோம்மேட் புக் ஸ்டிக்கர் தான் பார்க்க போகிறோம், அதாவது லேபிள் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே நம்ம செய்கிறது மாதிரி. இதுக்கு வந்து நீளம் வந்து 9 சென்டிமீட்டரும் அகலம் வந்து நான் வந்து 6 சென்டிமீட்டர் அந்த அளவில் நான் 4 ஸ்டிக்கர் தான் நான் செய்ய போகிறேன். இதுக்கு நான் A4 ஷீட் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து 4 ஸ்டிக்கர்ன்றதுனால 4 நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை 4 நான் தனித்தனியாக கட் பண்ணாமல் அப்படியே 4 ஒன்றா இருக்கிற மாதிரியே முதல் நான் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம ஒட்டும்போது கட் பண்ணிக்கலான்ட்டு இந்த மாதிரி நான் பண்ணுறேன். பென்சிலில் ஃபஸ்ட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து மார்க்கரை வச்சு இந்த மாதிரி 4 வந்து நான் வந்து பிரிச்சுக்கிட்டேன். பிரிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம நேம், சப்ஜெக்ட், கிளாஸ் இதெல்லாம் எழுதணும்ல, அந்த இதுக்கு வந்து 4 டிசைன் கொடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ரொம்ப கஷ்டமான டிசைன் எதுவுமே இல்லை. என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன் தி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், 4 டிசைனும் வந்து ரொம்ப ஈஸியான டிசைனாக தான் நான் கொடுத்துருக்கேன், ரொம்ப கஷ்டம் கிடையாது. அடுத்து அதுக்கு மேலே வந்து ஃப்ளவர் மாதிரி இல்லை, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான எந்த ஒரு இதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஸ்கெட்சை வச்சு சுற்றி வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து வீட்டில் குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு, நான் அதை யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஸ்டார் இல்லையாட்டி நீங்கள் நம்ம ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கெட்ச்லேயே ஸ்டார் மாதிரி கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நான் வந்து 4 கலர் கொடுக்குறேன். 4 கலர் நம்ம வந்து ஸ்கெட்ச் வச்சே 4 கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து சுற்றி வந்து அந்த கலருக்கேவும் க்ரையான்ஸ் எடுத்து நான் வந்து அவுட்லைன் நல்லா கலர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறேன். 1 மட்டும்தான் நான் வந்து ஃப்ளவர் வரைஞ்சிருக்கிறேன். அவ்வளோ ரொம்ப சிம்பிளான இதில் தான் நான் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு லேபிள், அது ஹோம்மேட் லேபிள் செஞ்சால் வேண்டாம், நான் வந்து டிசைனாக நல்லா அழகாக நான் செஞ்சு காமிக்கிறேன். அடுத்து வந்து நான் வந்து சிம்பிளாக வந்து பென்சிலில் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் பிளாக் கலர் ஸ்கெட்சில் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து க்ரீன் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், பர்பிள் கலர், அந்த மாதிரி நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து சுற்றி வந்து நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போது நான் பிளாக் கலர் மார்க்கரை வச்சு நேம், கிளாஸ், டிவிஷன், சப்ஜெக்ட், ஸ்கூல்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். நீங்கள் வந்து பென் வச்சும் எழுதிக்கோங்க, இல்லை ஸ்கெட்ச் வச்சும் எழுதிக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். நான் வந்து மார்க்கர் வச்சு எழுதிக்கிறேன். இப்போ ஹோம்மேட் ஸ்டிக்கர் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லேபிள் வேணும். டபுள் டேப் இந்த மாதிரி லேபிள் இருக்கும்ல, டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த லேபிள், அடுத்து வந்து நார்மல் லேபிள், இந்த ரெண்டும் கண்டிப்பாக வேணும். இப்போ நான் வந்து டபுள் டேப் அந்த லேபிளை வந்து நான் பின்னாடி நான் வந்து ஒட்டிக்கிறேன். பாருங்கள் நான் எப்படி ஒட்டுறேன்னு, அதாவது லேபிளோட மேலேயும் கீழேயும் வர மாதிரி ஒட்டிக்கிறேன். இல்லை நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஒட்டினாலும் உங்களோட இஷ்டம். நான் வந்து மேலே ஒரு லேபிளில் மேலேயும் கீழேயும் வர மாதிரி ஒட்டியிருக்கிறேன். அதே மாதிரி 4 லேபிளுக்கும்
மேலேயும் கீழேயும் வர மாதிரி இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கிறேன். அதாவது பேக் சைடு ஒட்டியாச்சு. அடுத்து இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதில் நேமு கிளாஸ் இதுக்கெலாம் வந்து நேம் பேர் வந்து ஸ்கெட்சிலேயோ இல்லை பேனாவிலையோ நீங்கள் எழுதுறதாக இருந்தால் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி லேபிள் ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி டேப் வந்து ஒட்டின பிறகு நம்ம வந்து பென்னிலேயோ இல்லை ஸ்கெட்சிலேயோ எழுத முடியாது, மார்க்கரில் தான் எழுதணும். அதனால் நான் ஒன்றில் வந்து நான் எழுதிட்டு அதுக்கடுத்து தான் டேப்பு ஒட்டுறேன் நான். மற்ற மூணுக்கும் நான் வந்து எழுதலாம். நம்ம மார்க்கரில் அதாவது பெர்மனண்ட் மார்க்கர் இருக்கு இல்லையா, அதில் எழுதணும்னாக்கோ அலையாது. அதனால் மற்ற மூணுக்கும் நான் எழுதலை, ஒன்றே ஒன்றுக்கு மட்டும்தான் நான் எழுதிட்டு அதுக்கு படுத்து நான் டேப்பு ஒட்டியிருக்கேன். இப்போ நான் வந்து டேப் நம்ம ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அழுக்காகாது, கிளியாது, சேஃபாக இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் லேபிள் வந்து அதே மாதிரியே புதுசு மாதிரியே இருக்கும். பாருங்கள் ஷைனிங்காக நல்லா இருக்கு இல்லையா. இப்போ வந்து நான் நாளையும் தனித்தனியாக வெட்டிட்டேன். வெட்டிட்டு அந்த நான் பேரும் கிளாஸும் டிவிஷனும் எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த லேபிளை மட்டும் நான் எழுதி நான் என்னோடய நோட்டில் ஒட்டுவேன். ஒட்டிட்டு அந்த சப்ஜெக்டையும் ஸ்கூலையும் மட்டும் நான் வந்து மார்க்கர் பென்னில் வந்து நான் எழுதிக்கிறேன். மார்க்கர் பென் வந்து அலையாது, பெர்மனன்ட் மார்க்கர் அலையாதுலையே அதில் நான் எழுதிக்கிறேன். அவ்வளோதான் நம்ம ஹோம்மேட் ஸ்டிக்கர். ரொம்ப அழகாக ஈஸியாக சிம்பிளாக அதுவும் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் செய்யலாம். இது வந்து நான் ஈஸியான டிசைன்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் பிடிக்கும், இல்லை என்ன மாதிரி எனக்கு பூ பிடிக்கும், இல்லை கார்ட்டூன் கேரக்டர்ஸ் பிடிக்கும், இல்லை இந்த கேரக்டர் தான் பிடிக்கும்ன்றப்ப நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே செஞ்சு நம்ம இதில் ஒட்டையில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இந்த லேபிளை நம்மளே வீட்டில் செஞ்சோம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட சொல்லையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.